கொரோனா வரும் மாஸ்க் போட்டு சேஃப்டியா இருக்குன்னு சொல்றது பொண்ணு, கொரோனாவே வந்தாலும் மாஸ்க் போடுன்னு சொல்றது ஆண்டி. ஆண்டி ஃபர்ஸ்ட் கட்சாங்கன்னா பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறேன், பொண்ணு கட்சா ஆண்டி ரிஜெக்ட் பண்ணுறேன். இந்த ஆண்டிலாம் ஃபுல்லாலாம் இறங்க மாட்டேன், அந்த 25 to 30 தான் நமக்கு. எப்பவுமே அரேபியன் குதிரை தான் ப்ரோ நமக்கு முக்கியம். அழகா இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க புருஷன் அதை ஒத்துக்கணும்ல. வீடியோ கால் என்ன பேசுவாங்கன்னா, என்ன பேசுறதை விட காட்டுறதோட இப்படி தான் ஸ்ட்ரக்சரு, அந்த ஒரு இதுதான் அது அது அதுதான் வந்து கவருது எல்லாருமே. ஆண்டி நம்ம வயசுக்கு செட் ஆகுது ப்ரோ, ஆண்டிலாம் பாடி கண்டிஷன் செட் ஆகாது. கேர்ள்ஸ் இல்லாதது ஆண்டிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும், அதனால ஆண்டி பிடிக்கும். அவங்க கண்ணுக்கு ஆண்டி அழகா தெரியறாங்க போல பொண்ணுங்களை விட. ஆண்டிஸ் பிடிக்குமா இல்ல பொண்ணுங்களை பிடிக்குமா? டிலா கேட்டா எப்படி ப்ரோ சொல்றது? பொண்ணுங்கதான் ப்ரோ. ப்ரோ இப்பெல்லாம் சமாளிக்க கூடாது. பொண்ணுங்கதான் ப்ரோ ஜென்ரலா. அதை பசங்க போய் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும். பொண்ணுங்க தான் ஜி, கண்டிப்பா ஆண்டி தான் ப்ரோ. ஆண்டி தான், ஆண்டி தான், ஆண்டி தான் ப்ரோ. 90s கிட் ப்ரோ. ஆப்வியஸ்லி ஆண்டி தான் சொல்ல வேணா, என்ன பிரச்சனையா இருக்காது. அதான் எனக்கு பொண்ணு தான் ப்ரோ, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஆண்டிலாம் பிடிக்காது ப்ரோ, பொண்ணு தான் பிடிக்கும். நான் சிங்கிள் ப்ரோ, எனக்கு யாருமே பிடிக்காது. எனக்கு பொண்ணுன்னு சொன்னாலே பிடிக்காது ப்ரோ. பொண்ணு தான், பொண்ணு தான் பிடிக்கும். சத்தியமா பொண்ணு தான் பிடிக்கும், கதாலாம் இல்ல, சத்தியமா பொண்ணு தான் பிடிக்கும். பொண்ணு தான் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இருக்காதுல்ல. எனக்குலாம் இல்ல ப்ரோ, பொண்ணுதான் ப்ரோ, நேச்சுரலா. ஆண்டி எல்லாம் செட் ஆகாது ப்ரோ. நீங்க வேற பொண்ணுதான் பிடிக்கும், உண்மையதான் சொல்ற. ஆண்டி ஆண்டிஸ்ல அது வரைக்கும் பார்த்ததில்ல ப்ரோ. கேர்ள்ஸ் பாக்குறோமா, சைட் அடிக்கிறோமா, அவ்வளவுதான். ரெண்டு பேருமே பிடிக்காது, சத்தியமா பிடிக்காது ப்ரோ. ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு லவரும் தான், ஆண்டி லவர் பிளஸ் கேர்ள் லவரும் தான். ஆண்டி லவரும் கேர்ள் லவரும் தான் ப்ரோ நமக்கு. எனக்கு பிடிக்கும் பொண்ணுங்க தான் பிடிக்கும், எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும். கேமரா கேமரா ஆப்போசிட்ல இருக்கிறதுனால போய் சொல்றான். பிரீதா உனக்கு நீ பாத்திருக்கான், ஆண்டி கூட சுத்தினது பாத்திருக்கேன், பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன். எத்தனை ஆண்டி கூட சுத்தி இருக்கான் வேலை, எனக்கு தெரிஞ்ச ரெண்டு இருக்கும் தெல. எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும், பொண்ணு தான் ப்ரோ. சீரியஸா பொண்ணு தான் ப்ரோ. ஆண்டி வச்சு நம்ம என்ன ப்ரோ பண்ண போறோம்? ஆண்டி தான் ப்ரோ. அவங்க புருஷன் அதை ஒத்துக்கணும்ல. இருக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான அழகு எல்லாம் இப்பத்திக்கு பொண்ணுங்களாம் அந்த ஒரு இதுதான் அது அது அதுதான் வந்து கவருது எல்லாருமே. எல்லாம் வீடியோ கால் தான் எல்லாமே. இப்பெல்லாம் வீடியோ கால் என்ன பேசுவாங்கன்னா, என்ன பேசுறத விட காட்டுறதோட இப்படி தான் நல்ல ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க ப்ரோ. ஆண்டிங் தான் ப்ரோ நல்லா இருப்பாங்க ப்ரோ. 90s ப்ரோ. இப்போ நம்ம 90s இப்போ கல்யாணம் வந்து எல்லாருமே இப்போ ஆண்டி ஆகிட்டாங்க. ஸோ நம்ம யாரை பார்ப்போம்? 90s இருக்கணும் தான் பார்ப்போம் ப்ரோ. இப்போ இந்த பீச்சுக்கு வந்தேன் எப்படி நாளும் குறைஞ்சது ஒரு 50 ஆண்டியாக பார்த்துருப்போம் இங்கே வந்து. பொண்ணுங்கன்னா ரிஸ்க் அதிகம், ஆல்ரெடி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஆண்டினா பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கு. யாரும் வர போகிறா, யாரும் கேட்க போகிறதில்ல. எனக்கு ஆண்டியும் வரல, பொண்ணும் வரல, ஆனால் ரெண்டுமே ஆனால் சொல்லிட்டு விட்டேன். ஆண்டியை ட்ரை பண்ணல, பொண்ணு மட்டும் ட்ரை பண்ணேன். ஆண்டி நம்ம வயசுக்கு செட் ஆகுது ப்ரோ. ஆண்டிலாம் பாடி கண்டிஷனும் செட் ஆகாது, அதனால நான் பொண்ணோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும், நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஆமாம், கேர்ள்ஸ் கூடனா நம்ம ஜாலியாக வெளியே சுற்றலாம். ஆண்டி எங்கே கூப்பிட்டு எங்கே போகிறது? விளையாடுதான் ப்ரோ. அவன் கூட சுற்றுற பொண்ணுங்க அவங்க அம்மாவே பார்ப்பான், அந்த மாதிரி ஆலையும் வேணாம். ஆண்டி பிடிக்காதுன்னா அவங்க அம்மா மாதிரி அவங்களாம். எனக்கு இப்போ ரெண்டுமே இல்லை, அதனால ரெண்டுமே சொல்லுவேன். ஆண்டி ஃபஸ்ட்டு கட்சாங்கன்னா பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறேன், பொண்ணு கட்சினா ஆண்டி ரிஜெக்ட் பண்ணுறேன். பொண்ணை பார்த்தா ஃபீலிங் வரும், ஆண்டிங்க பார்த்தா வேறு மாதிரி ஃபீல் தான் வரும் எல்லாருக்கும். நம்ம ஏஜுக்கு பொண்ணு தான் பிடிக்கணும், அங்கிள் ஆனக்கப்புறம் ஆண்டிங்களை பிடிக்கணும். எது பார்க்குற மாதிரி இருக்கோ அது பார்ப்பேன். ஆண்டினாலும் பார்ப்பேன் அப்படி தானே? நல்லா இருந்தால் பார்க்க தானே ப்ரோ செய்வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ.
தெரியல அது ஏதோ எங்களுக்கு பிடிக்குது, அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் ரீசன் சொன்னதில்ல, பிடிச்சிருக்கு பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் நம்ம வயசு அந்த மாதிரி தான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஆன்ட்டிக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு அது செட் ஆகாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுக்கணும். அவங்களும் பெருசா ஒன்னும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால தான். சேம் ஏஜ் தான் பிடிக்கும், மேபி ஃபியூச்சரில் ஆன்டி சொன்னால் பிடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ப்ரோ, ஆன்டிலாம் வேஸ்ட்டு ப்ரோ, ஒன்லி டீன்ஸ், இன்னும் ஆன்டிஸ் எப்படி ப்ரோ ஆன்டிலாம் பார்க்க தோணும்? ஆன்டி பார்க்க மாட்டேன், அது அவங்கவுங்க ஒப்பீனியன் ப்ரோ, அவங்களோட நேச்சரு. ட்ரை பண்ணீங்களா? இல்லை, எனக்கு அந்த ட்ரைலாம் கிடையாது. அப்படியே சாமியார் மாதிரி உட்காரணும், வந்தா அப்படியே அமைக்கணும், அவ்வளவுதான். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்படி சொல்ல முடியாது, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு சாரி கட்டுனா ரொம்ப பிடிக்கும், சோ அவங்க ஆன்டிஸ் தான் நிறைய பேர் சாரி கட்டுறாங்க. ஒண்ணு சாரி தான் கட்டுறாங்க, ரொம்ப ரேர் இல்ல ப்ரோ. எப்பவுமே அரேபியன் குதிரை தான் ப்ரோ நமக்கு முக்கியம். பிஃபோர் மேரேஜ் இருந்திருக்கு, டேட்டிங், மீட்டிங், சாட். எத்தனை டேட்டிங் போயிருக்கீங்க? கவுண்ட் பண்றதுக்குள்ள முடிஞ்சிரும், பரவாயில்லையா? நாங்களே நிறைய வாட்டி கலாய்ச்சிருக்கோம், என்ன நீங்களாம் ஆன்டி லவர்ஸ்டா அப்படின்னு. அவங்க வந்து ஆமா இதுல நடக்குது, நாங்க பெருமையா சொல்லிப்போம் அப்படின்னு அப்படின்னு சும்மா அவங்களே அப்படியே ஜாலியா பேசுறதுதான். நம்ம நம்ம லுக்குக்கு யார் ப்ரோ மடங்குவாங்க? நம்ம அதனால ட்ரையும் பண்றதுல டைம் வேஸ்ட்டு, எஃபர்ட் வேஸ்ட்டு, எனக்கு தேவையில்லாமா? ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம சிங்கிள் லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். நானா இந்த மாதிரி அந்த மாதிரி தப்பா இதுவும், ஆனா கேர்ள்ஸ் சைடு அடிக்கிறது வேற, ஆன்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு மனதில் இப்படி இப்படி எப்படி எனக்கு புரியல. இல்ல கேர்ள்ஸ் பாக்குறது வேற ப்ரோ, ஆன்டிஸ் பாக்குறது வேற.